மற்ற நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இந்தியாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை குறைவாக உள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் ராஜேஷ் பூஷன் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பிற நாடுகளில் பத்து லட்சம் பேரில் மூவாயிரத்து ஐநூற்று இருபத்தி ஏழு பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறினார் இந்நிலையில் இந்தியாவில் இந்த எண்ணிக்கை மூவாயிரத்து நூற்றி இரண்டாக உள்ளது என்று தெரிவித்தார் குணமடைந்தோரின் எண்ணிக்கையும் எழுபத்தி ஏழு புள்ளி ஆறு ஐந்து சதவீதமாக உயர்ந்துள்ளது என்று அவர் கூறினார் கடந்த மாதம் முதல் வாரத்தில் இரண்டு புள்ளி ஒன்று ஐந்து சதவீதமாக இறப்பு வீதம் தற்போது ஒன்று புள்ளி ஏழு பூஜ்ஜியம் சதவீதமாக உள்ளது என்றும் அவர் கூறினார் இந்தியாவில் பத்து லட்சம் பேரில் ஐம்பத்தி மூன்று பேர் கொரோனாவால் உயிரிழக்கும் நிலையில் மற்ற நாடுகளில் சராசரியாக நூற்றி பதினைந்து பேர் உயிரிழந்ததாக அவர் குறிப்பிட்டார் இதுவரை முப்பத்தி மூன்று லட்சத்திற்கும் மேற்பட்டோர் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளதாக தெரிவித்த அவர் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் எழுபத்தி மூன்றாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி இரண்டு நோயாளிகள் குணமடைந்துள்ளதாக கூறினார் தற்போது எட்டு லட்சத்து எண்பத்தி மூன்றாயிரத்து அறுநூற்று தொன்னூற்றி ஏழு பேர் சிகிச்சை பெற்று வருவதாக அவர் கூறினார் நாட்டில் இதுவரை ஐந்து கோடிக்கும் மேற்பட்ட மாதிரிகள் பரிசோதனை செய்யப்பட்டுள்ளதாகவும் நாள்தோறும் பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட மாதிரிகள் பரிசோதனைக்கப்படுவதாகவும் மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் ராஜேஷ் பூஷன் கூறியுள்ளார் பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலும் தெரிவிக்கலாம்